Hi friends, welcome to Betty channel. இன்றைய ஸ்பெஷல் வெந்தய ரசம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைய கோலம் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வெந்தய ரசம் போட்டிருக்கோம், அதோட சேர்த்து கோலத்துக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். வெந்தயம், மஞ்சள் தூள், புளி, தேங்காய்பால், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வரமிளகாய், தாளிக்கிறதுக்கு ஆயில், கல்லுப்பு, சின்ன வெங்காயம். இப்போ கடாய் ஹீட் பண்ணிட்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் தான் இந்த ரசத்தோடைய ஸ்பெஷல். கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும், நல்லா வாசமாக உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அடுத்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு புளி கரைசலை வடிகட்டிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இது புளி தண்ணிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஓகே, கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய்பால் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ தேங்காய்பால் ஆட் பண்ணியாச்சு. தேங்காய்பால் ஆட் பண்ணதும் ரசம் கொதிக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ரசம் வெந்தய ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உடம்புக்கு ஹெல்த்தியான ரசம் வெந்தய ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுச்சு. வெந்தயம், சின்ன வெங்காயம், தேங்காய்பால் ஆட் பண்ணி நம்ம செஞ்ச வெந்தய ரசம் உடலுக்கு ரொம்ப நல்லது, உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது, டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். தேங்க்யூ.